वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு மாடி தோட்டத்துல எப்படி புதினா ஈஸியா வளக்குறதுன்னு பார்க்க போறோம் அதுக்காக நம்ம ஒரு மூணு கிளாஸ் டம்ளர் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் நான் கடையில் வாங்குன புதினா இருக்கு இல்லீங்களா அந்த தண்டு பகுதி தடிமனா இருக்க பகுதியா சூஸ் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ணி ஒரு கிளாஸ்ல வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிட்டு அந்த தடிமனான பகுதியை தூக்கி அந்த கிளாஸ்ல வந்து போட்டு வச்சிட்டேன் கீழே இருக்க இலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த தண்டில் உள்ள இலைகள்லாம் அதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேலே நுனி பகுதியில் ஒரு ரெண்டு மூணு இலைகள் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் அந்த ஸ்டெம்மை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டேங்க உடனே ரூட்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது ஒரு ஒன் வீக்காவது ஆகும் அது எப்படி ஆகுன்றதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் இப்போ நான் எடுத்து காமிக்கிறது செகண்ட் டே உள்ள புதினா தண்டுகள் செகண்ட் டே பாருங்கள் அதோட ரூட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் லைட்டாக அந்த ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு ரெண்டு நாளே நல்லா உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளே பாருங்கள் எப்படி ரூட் லைட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு இதில் முக்கியமான என்ன விஷயம்னா டெய்லி நம்ம அந்த கிளாஸ் டம்ளர் இருக்க தண்ணியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக டேப் வாட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நம்ம எடுத்து பார்க்க போகிறது ஒரு ஒன் வீக்கான புதினா தண்டுகள் தான் எவ்வளோ அழகாக ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டெம் எடுத்து நான் ஒரு தனி டம்ளரில் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அந்த க்ரோத்லாம் பாருங்களேன் ஒவ்வொன்றா அந்த லீவ்ஸ்லாம் மேலே முளைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டதே வைக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு இலை நுனியில் தான் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் அதில் உருவாயிருச்சு இது ஒன் வீக்லேயே உங்களுக்கு அழகாக ரூட் உங்களுக்கு தனியாக எடுத்து ஒரு ஸ்டெம் மாத்திரம் இந்த கிளாஸ் ஸ்டெம்லில் போட்டிருக்கேன் இதே இதுதான் நான் வீட்டில் வச்சுருந்தேன் இப்போ பார்க்குறது மாடியில் உள்ள டேங்க்கு அடியில் உள்ள ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் நிழலான அதான் ஷேடட் ஏரியாவாக இருக்கும் அதில் வந்து ஒரு வேஸ்ட் டப்பாவில் தான் தண்ணி ஊற்றி வச்சு டெய்லி அந்த தண்ணியை மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு என்னமோ பாட்டில் வச்ச மாதிரி இருக்குது இந்த புதினா பிளான்ட்டை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துலேயுமே அழகாக எவ்வளோ ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் வீக்லேயே பாருங்கள் இது வந்து இது சாதாரணமாக நான் வந்து மாடியில் போய் இந்த ஸ்டெம்மை ஊண்டி வச்சேன் அப்படிலாம் ஒன்றும் க்ரோத்தே கிடைக்கல வேறே பாருங்கள் உருவாகவே இல்லை வேறே வரலன்னு சொல்லலாம் அழுகி போன மாதிரி இருக்குது இதே இது நான் தண்ணிக்குள்ளே வச்சதை மண்ணில் ஊண்டி வச்சேன் அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே அந்த மண்ணில் இந்த ஒரு வாரம் ஆன வேர் விட்ட பகுதியெல்லாம் நல்லா உருவாயிடுச்சு இல்லையா நம்ம இப்போ வந்து அதை வந்து மண்ணில் ஊண்டி வைக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் ஊண்டி வச்சதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சது தான் ஊண்டி வச்சது எவ்வளோ அழகான ரூட் க்ரோத் பாருங்கள் நீங்கள் டைரெக்டாக வைக்கிறதோட இப்படி தண்ணியில் போட்டு அது ஒன் வீக் கழித்து ரூட் ஃபார்ம் ஆனப்புறம் இந்த மாதிரி மண்ணில் வச்சிங்கன்னா சூப்பராக ரூட் க்ரோத் கிடைக்குதுங்க 100% சக்ஸஸாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம தண்ணியில் வச்சிருந்த எல்லா புதினா தண்டுகளையும் தொட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஏதாவது எடுத்துக்கோங்க வேஸ்ட் பென் கூட எடுத்துக்கூட இப்படி ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு வேறு வந்த புதினா தண்டுகளையெல்லாம் இப்படி தொட்டியில் நட்டு வச்சு அழகாக எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்கு பாருங்கள் இப்படி நட்டு வச்சிடலாங்க சாயில் மிக்சிங்கில் கண்டிப்பாக கொக்கோபீட் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து சம்மர் டைமில் வந்து அந்த வேர்லாம் நல்ல ஈரப்பதமோடு நல்ல செழிப்பாக அந்த செடி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் இந்த சாயில் மிக்சிங்கில் ஆட் பண்ணணும் வேர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் கார்டன் சாயில் கொஞ்சம் கொக்கோபீட் இந்த மூணும் கலந்து நம்ம இந்த சாயில் மிக்சிங் வச்சிட்டிங்கன்னா இந்த புதினா செடி நல்லா க்ரோத் கிடைக்கும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தண்ணியில் இருக்கிற தண்டுகள்லாம் எடுத்து வேர் வந்ததெல்லாம் நட்டு வச்சுருவோம் இதே இது நான் வந்து மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் இடையில மழை பெஞ்சதில்ல அப்போது நட்டு வச்சேன் டைரெக்டாக தண்ணியில் போடாமல் சிலதெல்லாம் வாடி போயிருந்தது சில செடி புதினா தண்டுகள் மட்டும் வளர்ந்துருந்தது அவ்வளோ தண்ணியில் போட்ட அளவுக்கு க்ரோத் இதில் இல்லை இங்கே பாருங்கள் எப்படி லீவ்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே தண்டெல்லாம் ஒரு இதாகி லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது ஆனால் தண்ணியில் நம்ம ஒரு ஒன் வீக் போட்டு வச்சுருந்தாலும் அந்த செடி என்னமோ மண்ணில் ஊண்டி வச்ச மாதிரி நல்லாவே வளர்ந்துருதுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த ரூட் வந்த தண்டுகளெல்லாம் எடுத்து நட்டு வச்சாச்சு இன்னும் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக அந்த செடி அந்த தொட்டி முழுதும் நல்லா புஷியாக வந்துடும் இந்த மாதிரி மெத்தட் ஈஸியான மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செடி வளர்த்து பாருங்கள்
ஈஸியாக வளர்த்தலாம், 100% சக்ஸஸாக வளரும். இந்த இப்போ நட்டு வச்ச அந்த தொட்டியை மாத்திரம் ஒரு 1 வீக் வந்து ஷேடட் பிளேஸில் நம்ம வச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து லைட்டாக சன்ரைஸ் கிடைக்கிற மாதிரியே இந்த புதினா செடியை வச்சுருங்க. அதுக்கு வந்து டைரெக்டாக சன்லைட்லாம் கொடுத்தா தாங்காது, கொஞ்சம் ஷேடட் பிளேஸாக இருந்ததுன்னா நல்லாவே முளைக்கும். மாடி தோட்டத்தில் நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக்காக இப்படி ஃப்ரெஷ்ஷாக புதினா கிடைக்கும்போது அதோட அரோமாவே சூப்பராக இருக்கும். நம்ம சமையலில் பயன்படுத்தும் போது அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாவே இருக்கும். நம்ம பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு புதினா தான் ரொம்ப முக்கியம். அந்த புதினாவில் மாடியில் நம்ம வளர்க்கும் போது கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியாக மாடியிலே பறித்து நம்ம பிரியாணியோ இல்லைன்னா புதினா சாதமோ எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மாடியிலே ஈஸியாக நம்ம எளிதாக வளர்க்கக்கூடியது புதினா செடி. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து திக்கான ஸ்டெம்மை சூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த ஸ்டெம்மை வந்து வாட்டரில் போடும்போது டெய்லி அந்த தண்ணியை வந்து மாற்றணும். அந்த கிளாஸ் டம்ளர்லேயோ எந்த இதில் நீங்கள் போடுறீங்களோ அந்த தண்ணி மாத்திரம் டெய்லி மாற்றிட்டே இருந்தால் போதும். உங்கள் செடியும் மாடியில் சூப்பராக 100% புதினா இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வளர்க்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.